ஹாய் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மற்றும் வைரலாக போகிற நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே ஜெயக்குமாரோட ஆடியோ வந்து பயங்கர வைரலாக போய்க்கிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிமுக அமைச்சரான ஜெயக்குமார் வந்து ஒரு பொண்ணை வந்து ஏமாத்திட்டாவோ அந்த பொண்ணு வந்து இவனும் பேசுகிற அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக இருக்குது. ஸோ ஜெயக்குமார் வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறது மாதிரி, நான் வந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன், ஸோ இது வந்து பெருசு வெளியில் ஒன்று யாருக்கும் பெருசாக தெரிய வேண்டாம், உனக்கு என்ன தேவையோ சொல்கிறேன் அப்படின்னு. பட் அதுக்கு அது ஆப்போசிட்னு பேசுகிற அந்த பொண்ணோட அம்மாவாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து இதோட எங்களை அப்படியே மறந்து விட்ருவீங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க, அதான் நீங்கள் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடியோ கேட்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்து பெரிய பூகமாகவும் அடிச்சிருக்கு. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் ஆதரவு சொல்லியிருக்காங்க. இது ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ கண்டிப்பாக என்னோடதே கிடையாது, ஸோ அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வேணால் எங்கே வேணால் ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ராட்சசன் மூவியை பார்த்தா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக வந்திருக்கு மூவி, ஸோ அந்த மூவியை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஸோ இந்த அளவுக்கு த்ரில்லிங்காக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டரை வாழ்த்திருக்காரு. இந்த மூவியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு. ராட்சசனோட டைரக்டரான ராம்குமார் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை வந்து நம்ம தனுஷை வச்சு இயக்க போகிறாரு. நம்ம எச் ராஜா வந்து ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பண்ணாலே பயங்கர குழப்பமாக தான் இருக்கும். முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு. முக்கியமான ஒரு கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக மட்டும்தான் இந்தியாவில், அது மதசார்பு இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து பினராயி விஜயன் வந்து சொல்கிற கருத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. அவர் வந்து பிஜேபி தான் சபரிமலை குழப்பத்துக்கு காரணங்காரு, அதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கிற மாட்டோம். ஸோ பிஜேபி வந்து எப்பவுமே சமாதானத்தை தான் விரும்புது அப்படின்னு பாஜக கட்சியின் தேசிய செயலாளரான எச் ராஜா இதை சொல்கிறாரு. விஸ்வாசம் படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இது பயங்கர பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா தல ரசிகர்கள் வந்து அதை பிரம்மாண்டமாக கொண்டாடணும்னு தீர்மானிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து தல பொங்கலாக தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்தில் இப்போ இருந்தே அதோட செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தல ரசிகர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து கொஞ்சிறது மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிருக்கு. ஸோ இளைய தளபதி விஜய் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா இதை ரீட்வீட் பண்ணியும் பயங்கர அன்பாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டை போட்டு அந்த அப்படியே ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து மீட்டு சர்ச்சையில் சிக்கியிருந்தார், அவர் அது எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து அதை பற்றி யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட பொண்ணான ஐஸ்வர்யா அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா கண்டிப்பாக அப்படி கிடையாது, இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அப்பா வந்து எல்லாருக்கும் எப்படி ஜெனியூனாக பழகுவார், அதோடய பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக சினிமாவில் இருக்கார், இதை மாதிரி எந்த ஒரு கெட்ட பேருமே எங்கள் அப்பா எடுத்ததில்லை, ஸோ இவங்க வந்து தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா அர்ஜுன். தீபாவளிக்கு பயங்கரமான விபத்துகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனால 8 மணிலேருந்து 10 மணி வரை மட்டும்தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோமா இல்லையான்னு தெரில. ஸோ இதனால் பயங்கரமான தீ விபத்தான ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ஏற்பட்ட ஒரு வெடி விபத்தினால மக்கள் எல்லாம் அதுக்கு பயந்துக்கிட்டு வெடி சத்தத்துக்கு பயந்துக்கிட்டு மேலே விழுன்னு ஓடி போய் ட்ரெயின் தண்டபாளத்தில் நின்றதும் அதனால் பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்டவர் இறந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அப்படின் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான உயிர் சேதங்களை தவிர்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதனால் எப்போ தீபாவளி வந்தாலும் சரி இந்த நல்ல நாளில் இருந்து போகிற ஆளுங்கிறது அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த வெடி விபத்தினால ஸோ இதை தவிர்க்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.